கொடைக்கானல் மலைப்பகுதியில் கஜா புயலின் போது சாய்ந்த மரங்களை வெட்டி அகற்ற உத்தரவிடக்கூடிய வழக்கில் 2018 கொடைக்கானல் மலைப்பகுதியில் கஜா புயலினால் விழுந்த 1500 மரங்களை இத்தனை ஆண்டுகளாகியும் அகற்றாதது ஏன் என தற்பொழுது உயர்நீதிமன்றமானது கேள்வி எழுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடனடியாக ஆய்வு செய்து முழுமையாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வருவாய்த்துறை வனத்துறைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாலகிருஷ்ணன், இந்த வழக்கு விசாரணை தொடர்பான முழு விவரங்களை பதிவுபடும். வணக்கம் திவ்யா. கொடைக்கானல் மலைப்பகுதியில் கஜா புயலின் போது சாய்ந்த மரங்களை வெட்டி அகற்ற உத்தரவிடக் கோரிய 2019 வழக்கில் 2018 கொடைக்கானல் மலைப்பகுதியில் கஜா புயலினால் விழுந்த 1500 மரங்களை இத்தனை ஆண்டுகளாகியும் அகற்றாதது ஏன் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். உடனடியாக ஆய்வு செய்து முழுமையாக ஆட்ட நடவடிக்கை எடுக்க வருவாய்த்துறை வனத்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. கொடைக்கானலைச் சேர்ந்த மகாலிங்கம் என்பவர் உயர்நீதிமன்ற கிளையில் மனுவினை தாக்கல் செய்திருந்தார். அதில் கொடைக்கானல் வடகுஞ்சி கிராமத்தில் அரசு புலம் பரம்போக்கு நிலத்தில் 1980 முதல் 95 குடும்பங்கள் விவசாயம் செய்து வருகின்றன. 1988 பட்டாக்கேட்டு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தோம். இருப்பினும் இதுவரை இந்த உத்தரவுக்கு எதிராக மனு தாக்கல் பெற்றுள்ளோம். இந்நிலையில் 2018 கஜா புயலில் வீசிய போது மரங்கள் புரிந்து விழுந்ததோடு பல வீடுகள் இடிந்தன. எங்கள் இடங்களில் மட்டும் சுமார் 1500 மேற்பட்ட மரங்கள் விழுந்தன. இந்த மரங்களை அங்கிருந்து வெட்டி லாரிகளில் கொண்டு செல்லப்படாமல் அதிகாரிகள் தடுத்து விடுகின்றனர். இதனை அகற்ற உத்தரவிட வேண்டும் என தெரிவித்திருந்தனர். இந்த மனுவை நீதிபதிகள் மகாதேவன், சத்யநாராயண பிரசாத் ஆகியோர் விசாரித்து 1950 வடகவுஞ்சி பகுதியில் அரசுக்கு சொந்தமான நிலமாக அறிவிக்கப்பட்டு மனுதாரர்களும் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. 1500 மரங்களும் வனத்துறை சார்பில் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டதாக வனத்துறை தெரிவிக்கிறது. இருந்தாலும் இத்தனை ஆண்டுகளாக அகற்றாது ஏன் கேள்வி எழுப்புகிறது. எனவே இதனை சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் நோட்டீஸ் அனுப்பி சாய்ந்த மரங்களை 4 வாரங்களில் அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். திவ்யா, விரிவான தகவல்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.